நடைபெற்ற நகரப்புற உள்ளாட்சி தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டும் தயார் நிலையில் இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் மாநகராட்சியில் 100 வார்டில் 78 வார்டுகள், பேரூராட்சிகளில் 135 வார்டுகள் என்ற முறையில் மொத்தம் 313 வார்டுகளில் வந்து நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதுக்காக அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. 3500 மேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புக்கு வேலை பார்த்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஸ்ட்ராங் ரூம்லும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறோம். மாநகராட்சியில் வந்து 4 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. ஜோன் 1க்கு வந்து ஃபாத்திமா கல்லூரி, ஜோன் 2க்கு வக்ஃப் போர்ட் கல்லூரி, ஜோன் 3க்கு வந்து அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி, ஜோன் 4க்கு வந்து தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிங்கிற முறையில் 4 இடங்களில் மாநகராட்சியிலே வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இதுக்கு வந்து 12 கவுண்டிங் ஹால்ஸ் மாநகராட்சியில் வந்து 12 ரெடி பண்ணியிருக்கிறோம். 104 மேஜைகள் மாநகராட்சியில் மட்டும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதிகபட்சமாக 8 ரவுண்ட்ஸ் வந்து மாநகராட்சியில் வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். 8 ரவுண்டுக்கு அப்புறம் இறுதி முடிவுகள் வந்து எல்லா வார்டுக்கும் தெரிய வரும். நகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நகராட்சியிலும் தனித்தனியாக வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைத்திருக்கிறோம். 20 மேஜைகளில் வந்து நகராட்சிகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதிகபட்சமாக 9 ரவுண்டு, திருமங்கலத்திற்கு வந்து 9 ரவுண்டு வரும். மேலூர் நகராட்சியில் 8 ரவுண்டு, உசிலம்பட்டி நகராட்சியில் வந்து 5 ரவுண்டு வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. பேரூராட்சிகளை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. மங்கையர்கரசி கல்லூரி பறவையில் வைத்து 6 இடங்களுக்குண்டான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதே போல் அரசு பெண்கள் ஸ்கூலில் வந்து நம்ம 3 டவுன் பஞ்சாயத்துடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதிகபட்சமாக 9 ரவுண்டு இருக்கும். பறவை மற்றும் எழுமலை டவுன் பஞ்சாயத்துகளில் வந்து 9 ரவுண்டு, மீது எல்லாம் 9க்கும் கீழே தான் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ 9 ரவுண்டுக்குள்ள எல்லா முடிவுகளும் வந்து பேரூராட்சிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வரும். இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக மொத்தமாக 561 ஸ்டாஃப் வந்து ஈடுபட இருக்கிறோம். 172 கவுண்டிங் சூப்பர்வைசர்ஸ் உட்பட மொத்தமாக 561 எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃப் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு ஈடுபடுத்த இருக்கிறோம். இது இல்லாமல் கண்காணிப்புக்காக நுண் பார்வையாளர்கள் மைக்ரோ அப்சர்வர்ஸ் 72 பேரையும் வந்து நம்ம நியமனம் பண்ணியிருக்கிறோம். ஒரு கவுண்டிங் ஹாலுக்கு 3 பேருங்கிற முறையில் 72 மைக்ரோ அப்சர்வர்ஸையும் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறோம். உடனுக்குடன் வாக்கு எண்ணும் ரிசல்ட்ஸ் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இணையதளம் மூலமாக தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் வந்து உடனுக்குடன் ரிசல்ட்ஸ் வந்து பதிவு செய்கிறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறோம். ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் இது. போஸ்டல் பேலட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் 8 மணி வரைக்கும் அந்த போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுக்குற போஸ்டல் பேலட்ஸை வந்து எண்ணிக்கைக்கு உட்படுத்தி ஃபஸ்ட்டு வந்து நகராட்சிகள் பேரூராட்சிகளில் வந்து போஸ்டல் பேலட்டை எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் இவிஎம் மெஷினில் வந்து கவுண்டிங் ஆரம்பிப்பாங்க. மாநகராட்சியில் வந்து நம்ம வார்டு வாரியாக போஸ்டல் பேலட் எண்ண ஆரம்பித்து 30 நிமிடத்துக்கு அப்புறம் இவிஎம் கவுண்டிங் ஆரம்பிச்சிடும்.
ஸோ போஸ்டல் பேலட் முடிந்து ஆரம்பித்து 30 நிமிடத்திலேயே வந்து இவிஎம் கவுண்டிங் ஆரம்பிச்சிடும். இவிஎத்தினுடைய கடைசி ரவுண்டு மட்டும் போஸ்டல் பேலட் எண்ணி முடித்த பிறகுதான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த முறையில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறோம் வாக்கு எண்ணிக்கைக்காக. வார்டு தான் எடுப்போம், வார்டு வைஸ் தான் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வார்டு 1 எடுத்து போஸ்டல் பேலட் எண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து வார்டு 1 இவிஎம் எண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவரை எவ்வளோ சார் போஸ்டல் பேலட் முடிஞ்சிருக்கு? கரெக்டாக நான் என்ன தகவல் சொல்கிறேன், இன்னைக்கு 5 மணி வரைக்கும் போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்ததும் சேர்த்து தகவல் சொல்கிறேன். நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்கு. போஸ்டல் பேலட் பின்பற்ற வேண்டியது இருக்கும். மாஸ்க் போடுறது, போட்டோ ஐடி கார்டு கொண்டு வரணும். அவங்க அந்த ஐடி கார்டு வந்து ஆர்வம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு, அந்த ஐடி கார்டும் அவங்களுடைய ஏதோ ஒரு ஐடி கார்டும், ஆதார் ஐடியோ ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டும் சேர்ந்து அவங்க கொண்டு வரணும். அதுபோல் வேக்சினேஷன் பண்ணதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை இல்லைன்னா கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் அவங்க கையில் வைத்திருக்க வேண்டும். ஃபோன் கொண்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. அந்தந்த வார்டு எண்ணும்போது மட்டும் அவங்க உள்ளே வரணும். அந்த அவங்களுக்கு உரிய வார்டு எண்ணும்போது மட்டும் அவங்க மட்டும்தான் உள்ளே வரணும். இல்லை இல்லை சார், இப்போ ஒரு வார்டு விஜய்க்கு ஒரு ஏஜென்ட்ங்கிற முறையில் தான் ரெண்டு பேர் வரலாம். ஒரு பூத்து ரெண்டு பேர் அனுமதி இல்லை. அதே போல பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டத்திலும் சொல்லிட்டே இருப்பாங்க ரிசல்ட்ஸ் வர வர. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் அங்கே இந்த மீடியா சென்டருக்கும் சொல்லிடுவாங்க.